அன்பு அன்பர்களே வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஜெகணேஷ் பேசுகிறேன். இப்போ இங்கே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ரசமணியின் பயன்பாடுகள் மற்றும் ரசமணி எப்படி சோதனை செய்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். எதுக்காகனா, ரசமணினால் யார் ஏமாந்து போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு அதில் தங்கராஜய்யா அப்படிங்கிற ஒருத்தருடைய நம்பர் வேறு போட்டிருந்தேன். சரிங்களா, அந்த நம்பர் வேறு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜயாவுக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இத்தனை நாள் கழித்து இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினார். மனுஷன், எப்பா நீ என் நம்பரை போட்டு விட்ட, ஆனால் ரசமணி வந்து கூப்பிட்டு கேட்குறவங்கெல்லாம் பாவம் என்னென்ன மூலம் கேட்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு பேசினார். ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. அதுவும் திருச்சி பக்கம் மதுரை பக்கம் இருந்து வரவங்க தான் அதிகமாக வந்து ரசமணியை பற்றி கேட்குறாங்க. அதில் வந்து இந்த காடு, நிலம், குளம் இதெல்லாம் வந்து வயக்காடு இதெல்லாம் வந்து ஓடாமல் வறுமையில் இருக்கக்கூடிய விவசாயி எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ரசமணி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ரசமணியை வச்சு நான் என்னோடய வாழ்க்கையை ஓட்டிக்குவேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களான்னு கேட்குறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது, மனசுக்கே வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவர் ஏற்கனவே ரசமணி வந்து பார்த்திங்கன்னா வைத்தியத்துக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி கழியறதுக்குன்னு சொல்லிட்டார். சரிங்களா, அதைத்தான் உங்களுக்கு அவர் சொன்னதை தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன் ரசமணியை பற்றி பேசி. இப்போ அவர் நம்பரை வந்து எடுத்து விட போகிறேன் நான். காரணம் என்னென்னா, அவர் நம்பர் வேறு நம்பர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு அவர் வந்து வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அந்த நம்பர் கொடுத்தோடனே அந்த நம்பரை நான் போட்டு விட்டுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ரசமணியை பற்றி தெளிவாக வந்து விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த விளக்கம் கொடுத்தாருன்னா அவர் வயசுலேயுமே அதில் ஏதாவது புரியாத விஷயங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னா நான் அதை என்னுடைய வயசுலேயும் வந்து பேசி உங்களுக்கு திரும்ப நான் வீடியோ போடுறேன். ரசமணியை வச்சு எதுவும் பெரிய ஆளாக முடியாதுங்க, அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. சரிங்களா, வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்துலாம் கால்ஸ் பயங்கரமாக பறக்குதாம்மா அவருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா அடித்து நொறுக்கலாம். ஏன்னா என் நண்பர்களுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கிற ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற எண்ணம் எங்களுக்கு எப்பயுமே இல்லை. அவர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரசமணி யாருக்குமே விற்கவே இல்லையாம்மா. வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அப்படி தான் அனுப்பணும், அதுதான் உண்மை. ஏன்னா வர்றவங்க எல்லோரும் அந்த மாதிரி இருக்காங்களாம்மா. எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து எல்லா பக்கம் வந்து தமிழர்கள்லாம் கூப்பிட்றாங்களாம்மா. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ரசமணி செய்யணுங்க ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களாம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி கூப்பிட்டு, ஏய் நீ என்ன இப்படிலாம் ரசமணி பற்றி பேசிக்கிற, உன் நம்பரை போட்டுக்கிற, உன்னை என்ன பண்ணுறப்பு சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கு இவர் இருந்துக்கிட்டு, ஏய் நீ ரொம்ப வந்து பேசின அப்படின்னா பேசிட்டு போது உனக்கு பல்லெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மூலிகையில் அதுபோக இறைத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி. அவங்க வந்து நினச்சாங்கன்னா யாருக்கு வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யலாம், நல்லது செய்யக்கூடாதவங்கள வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படிப்பட்ட ஆளுங்க. சரிங்களா, இவங்ககிட்டலாம் வாழாட்டுறதுக்கெலாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நான் இங்கே ஒருத்தர் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப இறைத்தன்மைகளையே கூடிய இருக்கக்கூடிய ஆளுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் கும்ஃபு மாஸ்டர். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல ரசமணி தங்கராஜன் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அவர் ஒரு கும்ஃபு ஆஷான் வேறு. சரிங்களா, கும்ஃபுவில் டான் பெல்ட் வாங்கினவர், சூப்பரான மாஸ்டர். அவர் சின்ன பையன்தான், ஆனால் அற்புதமான கலையெல்லாம் கற்று வச்சுட்டு தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு ஆள். ஸோ ரசமணியை பற்றி கேட்குறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து ரசமணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செஞ்சு அந்த ஏமாத்து வேலை பின்னாடி போய் ஏமாறாதீங்க. அப்படியே யாராவது வந்து ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறதா ரசமணி செஞ்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த தன்மை தெரிஞ்சதுன்னா அவங்க ரசமணியில் தான் செய்யலாம், அவசியம் இல்லை, எதில் வேணாலும் செய்யலாம். சரிங்களா, சாதாரண கல்லில் கூட செய்யலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரசமணியை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க முடியும், ரசமணியை வச்சுட்டு பிரச்சனையை மாற்றிட முடியும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ரசமணியை வச்சு வைத்தியம் பார்க்கலாம், ரசமணியை வச்சு திஷ்டிகளை கழிக்கலாம். இதுதான் வந்து தங்கராஜயாவோட வாதம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணஞ்சம்பாதிக்கணும் மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடையாது, அவங்க ஒரு வேறு லைனில் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி தொந்தரவுப்படுத்தாதீங்க. காடு மலை இந்த மாதிரிலாம் சுற்றி இறைத்தன்மையை தேடிட்டு அலையக்கூடிய ஒரு மனிதனாக வந்து அவர் இருக்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி சுற்றுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை போயிட்டுருக்குறாங்க, அதனால் போகட்டும். ரசமணியை போய் தெளிவாக விளக்கம் போட்டாச்சு. எதுக்கு அதில் வந்து விளக்கம் போட்டுக்கிறோம், எப்படி சோதனை பண்ணுறேன்னு ஏன் போட்டுக்கிறோன்னா, நீங்கள் ஏதாவது எடுத்துக்க தப்பாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அப்படி சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிங்க. டூப்ளிகேட் இருந்தால் தூக்கி அடிச்சிருங்க. நல்லதாக இருந்ததுன்னா அது மருத்துவத்துக்கும் உங்களுக்கு உடம்புல திருஷ்டியை மட்டும் கழிக்கிறதுக்கு தான் உபயோகப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கோங்க கூட
அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கமே ஒழிய அதை விட்டுட்டு இங்கே ரசமணி செய்து கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் நோய் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் ரசமணியை வேணால் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவர் நம்பரை போட்டேன். ஆனால் வர்றவங்க பூரா பணத்துக்காக அதிகமாக கேட்குறாங்களாம்மா, அவங்களுடைய வறுமையை வந்து போக்குறதுக்காக கேட்குறாங்களாம்மா, எப்படிலாம் சொல்லி ஏமாத்திருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரசமணி வாங்கிட்டேங்கய்யா, எது உண்மையினே தெரில, நீங்களாக ஒரு ரசமணி கொடுக்குனா கொடுங்கய்யா, நல்லபடியாக எனக்கு காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், எதுக்காக அப்படி வந்து மக்களை ஏமாற்றணும்? அப்படி ஏமாற்றி சம்பாதிச்சு எனத்தை கோட்டை கட்ட போகிறாங்க இந்த உலகத்தில். அதனால் வேண்டாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ரசமணியை வச்சு ஏமாற்றக்கூடிய வேலையை இனிமேல் விட்டுருங்க. யாராக இருந்தாலும் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள், வேறு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா வேறு வேலையை ஏதாவது செய்யுங்க, செஞ்சுட்டு வேறு வேலையை பாருங்கள். இந்த நம்பரை வந்து இதில் வீடியோவில் வந்து எடுக்க முடிஞ்சதுன்னா எடுப்பேன், இல்லை அந்த வீடியோவே அழிச்சு போட்டு அப்படியே விட்டாலும் விட்டுருவேன், சரிங்களா? ஸோ அவர் வந்து விளக்கமாக வந்து இன்னும் கொஞ்சம் ரசமணி வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஏன் வந்து எல்லோரும் ஏமாறுங்கிற வீடியோ வந்து பேச போகிறாரு. அப்படி பேசி அனுப்பிச்சாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாவது கருத்து சாரங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சாரங்களை பற்றி நானும் விளக்கம் கொடுத்து தனி வீடியோ போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து தெளிவாகிக்கிங்க, தெளிவாகிறதுக்கு மட்டுமே நான் இங்கே வந்து ரசமணியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதை விட்டுட்டு ரசமணி விற்கிறதுக்காக இங்கே பேசலை, ஏன்னா ரசமணிங்கிற ஒரு ஏமாத்து வேலையில் வந்து நீங்கள் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆதங்கம், அவருடைய ஆதங்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அஜோ பாவங்கிற மாதிரிலாம் ஆகிடுது, மனசு கேட்க மாட்டேது. நான் சொன்னேன் ஃபோன் எடுக்காமல் விட்லாம்லடா அப்படின்னு. ஃபோனை எடுக்காமல் விட்லாமல தங்கம், எதுக்காக தங்கம் சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஃபோன் எடுக்காமல் விட்டு போட்டு நீங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துட வேண்டியதாக இருக்குது, எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அதை என்ன ஏதுன்னு விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துலாம் இருக்கிறேன். அப்போ ஃபோன் எடுத்தால் ஃபோனுக்கு நம்பர் கேட்பாங்கன்னா, அதனால் வேறு நம்பர் கொடுக்குறேன்ட்டு கேரு. அப்படி வேறு நம்பர் கொடுத்தாருன்னா அந்த நம்பரை போடுறேன், ஏன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எடுப்பார், மீதி நேரத்தில் எடுக்கவே மாட்டார். அதனால் அந்த நம்பரை வந்து அடுத்து அறிமுகப்படுத்துறதோடு சேர்த்து இந்த மாதிரி ரசமணியை பற்றி ஏதாவது வீடியோ போட்டார்னா அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கையிலையும் இற நம்பிக்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது இந்த மாலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரசமணி, அப்புறம் வரக்கூடிய பாசி கீசி இப்படிலாம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு அது நிஜம் சொல்லிவிட்டு அது கூட வந்து இருக்காதிங்க, அது கூடலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோவே போட்டுக்கிறேன். அப்புறமும் நீங்கள் வந்து அது கூட இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது உண்மையாக இல்லையான்னு சோதிச்சு வேணால் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு இது மருத்துவத்துக்குமே இதுக்கு மட்டும்தான் உபயோகப்பட போதும்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ரசமணிலே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் மறுபடியும் ரசமணி வேணும் ரசமணி வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, யார் தான் உங்கள் மண்டுக்குள்ள அப்படி ரசமணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க? நானே ரசமணி வச்சுக்கலையே, நீங்கள் ரசமணி ரசமணின்னு இருக்கிறீங்க. ரசத்தில் அப்படி என்ன திறன் கண்டுங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ரசத்தில் கண்டு ரசம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டா ஹில்லி சாதாரண ரசமே அதிகமாக சாப்பிட்டா நம்ம பித்தம் அதிகமாயிரும், அப்புறம் கணையம் அதாவது பித்தப்பை, சரிங்களா, ஜிபி கால் பிளாடர், அந்த பித்தப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்வடி ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ரசம் மணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது, அது தேவையும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த ரசம் மணிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ரசம் மணி செய்யலாமா ரசம் மணி செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் சொல்கிறது, ஒன்றுமே சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு மாறுங்க, ரசமணி பின்னாடி எல்லோரும் ஓடி காசு வரைய முடியாதீங்க. 10,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா வச்சுக்கலாம் ரசமணி சொல்கிற செய்கிறதா வந்து கேள்விப்பட்டேன் வாங்கிக்கிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரசமணி வாங்கிட்டு செய்யக்கூடியதில் முழுக்க முழுக்க தலையிடாதீங்க, சரிங்களா? அது ஒரு மருத்துவத்துக்காக இப்படி இப்போ வந்து ஆண் சக்தியை விருத்தி பண்ணுங்கிறதுக்காக இடுப்பில் கட்டிக்குவாங்களாம் ரசமணியை. அப்படி கட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தேவையான அந்த விந்தணு சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அப்போ அது உற்பத்தி பண்ணுறதுக்கு அது வைத்தியம் மூலமாக தானே செயல்படுது, இந்த மாதிரி ஏதாவது செயல்படும், அதுவும் வந்து தகுந்தாலே கட்டி கொடுக்கணும். அப்படி கட்டி கொடுத்தா மட்டும்தான், ரசமணியை கட்டி கொடுத்தா தான் அந்த கட்டுதல் மூலமாக ஒரு விந்து சக்தி குறைவாக இருக்கிற ஆன்மகனுக்கு அதை கட்டி விட்டோம்னா உயிர் சக்தி அதிகமாகி அவன் வந்து குழந்தை பேர்வு அடையக்கூடிய நன்மையை வந்து அடைய முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது எப்படி செஞ்சால் பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரொசீஜர் வச்சு அவங்க செய்வாங்க. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரசமணியில் உள்ள மூழ்கி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் வாழணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பேசலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா?
ஸோ ரசமணிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை. அந்த ஏமாத்து வேலை மாட்டிக்காமல் இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அடிபட்டு உதப்பட்டு திரும்பி வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி விஷயத்தெலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சரிங்களா, அதனால் வியாபார நோக்கத்தில் நான் பேசலைங்க. உங்கள் ரசமணியில் எனக்கு காசு வந்து நான் ஒன்றும் ஆகப்படுறதில்ல. என்கிட்ட ஜோதிடம் இருக்குது, அந்த ஜோதிடம் பாருங்கள், என்கிட்ட மருத்துவம் இருக்குது, அழகான மருத்துவம். அந்த மருத்துவத்துக்கு வாங்க, இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி மருத்துவம். நேச்சுரோபதி மருத்துவம்னா ஒரு சூப்பர் மருத்துவம். சரிங்களா, அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு அங்கே நான் கட்டணம் வாங்கிக்குவேன். சரிங்களா, அதனால் இங்கே நான் ரசமணி விற்கிறதுக்காக பேசலை. நான் வாங்குகிற கட்டணங்கிறது வந்து ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும்தான். இந்த ரசமணி அப்படிங்கிறதுக்காக நான் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நம்பர்லேயே வச்சு பேசிட்டேன்னா இந்த நம்பர் எடுத்து ஒன்று சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அன்பு நண்பன் ஆஜெகணேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா.